லிபர்ட்டி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க மார்க் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்கள் வணக்கம் மாநிலங்களவையில் பாஜக வந்து தனது பத்தாண்டுகளில் நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு வெள்ள அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் கடந்த சில நாட்களாக கர்நாடகாவாகட்டும் கேரளாவாகட்டும் தொடர்ந்து மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு பாரபட்சம் காட்டுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு போராட்டம் பண்ணியிருந்தாங்க இதை இரண்டையும் எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்ம ஊரில் ஒரு படத்தில் டைலாக் பேசுவோம் வெள்ளையாக இருக்கும் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அதாவது வெள்ளை அறிக்கைன்னா பொய் சொல்லக்கூடிய அறிக்கை தான் அதுக்கு ஒரு சாட்சியானா நம்ம நாட்டில் இப்போ நடந்துடக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கிலோ பூண்டு விலை பார்த்தீங்கன்னா வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு பூண்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போய் ரசத்துக்கு பூண்டு போடணும் நீங்கள் வந்து பூண்டு ரசமே வைக்க முடியாது பூண்டு விலை உயர்ந்ததுக்கான காரணம் என்ன இதுக்கு காரணம் இந்த அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை நீங்கள் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியிலேருந்து என்டிஏ அதாவது மோடி தலைமையில் அரசாங்கம் வரும்போது எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தார் மோடி அப்போ அவர் சொன்ன முக்கியமான ஒரு வாக்குறுதின்னு சொன்னால் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து நான் வந்து நியாயமான நிதி வழங்குவேன் அதாவது உற்பத்தி செய்து ஒன்றே மடங்கு பணம் தரணும்னு சொல்லிட்டு மறைந்த எம்எஸ் சுவாமிநாதன் கொடுத்த பரிந்துரை இது செய்வேன்னு சொல்லி தான் வாக்குறுதி வந்தார் அவர் செஞ்சது ஒரே விஷயம்னா இப்போ எம்எஸ் சுவாமிக்கு பார ரத்னம் கொடுத்துருக்காரு ஆனால் எவ்வளோ பெரிய அயோக்கியதனமாக பொய் சொன்னாங்கன்னா பிஜேபி அரசாங்கம் தேர்தலில் போது நாங்கள் வந்து விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நாங்கள் வந்து உரிய பணம் வழங்க முடியும் சொன்னவங்க நாடாளு நீதிமன்றத்தில் வழக்குக்கு போகும்போது நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு பல்ட்டி அடித்தவங்க அப்போ இன்றைக்கு விலைவாசி உயர்ந்திருக்குல்ல அதை பூண்டு வெள்ளம் இந்த எல்லா பொருள் விலையும் இன்றைக்கி உயர்ந்திருக்குன்னா அதுக்கு அடிப்படை என்னன்னா இந்த கடந்த பத்தாண்டு காலத்தில் பாஜக அரசாங்கம் கடைப்பிடித்த பொருளாதார கொள்கை அந்த பொருளாதார கொள்கை என்ன வாங்கிக்கிறன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்முடைய பண ம மதிப்பு வந்து என்னென்னா பணத்தோடய பணவீக்கம் அதிகமாக இருக்குது பணவீக்கம் அதிகமாக இருக்குன்னா நம்ம ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு கடந்த மாதம் ஒரு பொருள் வந்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா அதே பொருளை ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் போகும்போது பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி முந்நூறுரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்ப என்ன பொருள் அதே பொருள் தான் ஆனால் ரூபாயோட மதிப்பு குறையுது ரூபாய் மதிப்பு குறைந்ததுக்கான காரணம் அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை ரூபாயோட மதிப்பு குறைந்தால பொருட்களோட விலை வந்து அதிகரிக்குது பொருட்கள் விலை அதிகரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்களால் அதை பொருட்களை வாங்கி பயன்படுத்த முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த நாட்டில் வந்ததுனா கடந்த பத்தாண்டுகளுக்கு விட இன்றைய இன்றைய பத்தாண்டுகள்னா அதிகமாக இருக்கு என்பது தான் எதார்த்தம் இல்லை கடந்த பத்தாண்டுகளில் வந்து பொருளாதாரத்தில் இந்தியா வந்து பன்னெண்டாவது இடத்துல இருந்துச்சு இப்போ வந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்குன்னு வந்து சொல்றாங்க அதாவது இந்திய பொருளாதாரத்து வளர்ச்சி அப்படின்னா கே மாதிரி வளருது இப்போ இங்கிலீஷ் வார்த்தைகளை கே கேல என்னன்னா கே இப்படி போடும்போது ஒரு கொம்பு மேலே நோக்கி இருக்கும் ஒரு கொம்பு கீழே இருக்கும் அதாவது ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் புவர் இந்த பணம் அதிகமா இருக்குன்னா யாரிடம் பணம் போய் சேர்ந்துருக்குது நீங்க வந்து இப்ப ஜிஎஸ்டி வருவாய் ஜிஎஸ்டி கொடுக்கறாங்களே ஜிஎஸ்டி கொடுக்குறத பார்த்தினா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதமான மக்கள் தான் வந்து எழுபது சதவீதமான அளவுக்கு ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்குறாங்க ஆனால் உயர்தட்டில் இருக்கிற பத்து சதவீதம் ஆள்பண்ணா ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி செலுத்துறாங்க அப்போ இந்த மறைமுக வரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரிய யார் செலுத்துறாங்கன்னா ஏழை எளிய மக்கள் செலுத்துறாங்க வேற வந்து பணக்காரன்னா ரிச் கேட் ரிச் போகல அவங்களுக்கான செல்வம் குவிந்து கொண்டே இருக்கிறது கார்ப்பரேட் வரி வந்து ஏற்கனவே வாங்கியதை விட இரண்டு மடங்கு குறைச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் கார்பரேட்டுகள் வரி செலுத்துல இருந்து வரி விலை கிடைக்கப்படுகிறது ஆனா ஏழை எளிய மக்கள் வாங்குற தீப்பெட்டில இருந்து நீங்க குடிக்கூடிய டீல இருந்து குஸ்கால இருந்து இட்லியில இருந்து கையேந்தி பவன சாப்பிட இட்லி இருந்து எல்லா புழுக்குமான விலையை வந்து அதிகமாக செலுத்தக்கூடிய வகையில் நம்ம வரி கொடுக்க வேண்டிய சூழல் உருவாக அப்ப இந்த வளர்ச்சி என்பது வளர்ச்சி வளர்ந்துருக்குது யாருக்கான வளர்ச்சியா இருக்கு இந்தியாவோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து வளர்ச்சி உருவாகிறது இந்த நாட்டில் இருக்கிற மிக உயர்தட்டில் இருக்கிற

மாறிட்டாங்க முன்பு வந்து எழுபது சதவீதம் மத்திய அரசுடைய நிதி வந்துச்சு இப்போ வந்து முப்பது சதவீதம் கூட வரல பாதிக்கும் கீழாகத்தான் இருக்கு இது போன்ற குற்றச்சாடுகளை முன்வைக்கிறாரில்ல இது எப்படி பாக்குறீங்க இல்லை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகிடுச்சு பி சுப்ரமணியம் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஎம்ஓ ஆஃபீஸில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தவர் நிதி கூட சிஇஓ இருந்தார் அவர் வந்ததுனா கடந்த வருடம் வந்து அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஒரு என்ஜிஓ குரூப் ஒரு எக்கனாமிக் என்ஜிஓ குரூப்போட பேசுகிற விஷயத்தில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா இது மாதிரி வந்து மோடி அவர்கள் பிரதமரான உடனே நம்முடைய நிதி ஆணையம் இல்லையா அந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து மாநிலங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நிதியை கொடுக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் மோடி என்ன சொன்னார்னா மாநிலங்களும் நிதி கொடுக்கூடாது அதை வந்து முப்பத்தி ரெண்டு சதமா குறைக்கணும் எனவே நீங்க போயிட்டு நிதி ஆணையத்தினுடைய தலைவர் வந்து பார்த்தோன்னா வந்து ஓய்வு ரெட்டி அவர்கிட்ட போய் பார்த்து நீங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி சொல்லுங்க இது சட்டவிரோதமான செயல் சட்டவிரோதமான செயல ஈடுபட சொல்லி பிரதமராக இருந்த மோடி அவர்கள் இவர் சுப்பிரமணியத்தில் சொல்லியிருக்காரு இப்படி சொன்னார் சொல்லிட்டு ஒரு வெளிப்படையாக வந்தனா வந்து அவர் வந்து அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு இதை வந்து ஒரு பொருளாதார குழு வந்து இப்போ ஜனவரி அந்த வீடியோவை எடுத்து கொஷின் பண்ணோன்னே இப்போ அந்த வீடியோவே மறைச்சிட்டாங்க ஆனால் அது எல்லாமே அல்ஹா இப்போ இதுல வந்து டீட்டெயில்டான கட்டுரை இருக்கு அவங்க வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ ஏன் பிடிஆர் வந்து நம்ம ஏன் அதை சொல்றாருன்னா முதலமைச்சராக இருக்கும்போது யார் யாரு மோடி அவர்கள் குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கும்போது மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதம் நிதி வேண்டும் என்று ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை கேட்டவர் கூட்டாட்சி தத்துவ கோட்பாட்டை வந்து வாய்க்கிலேயே வந்து அப்புறம் உதாரணமா இருந்தாரு ஆனால் அவரே பிரதமரான கூட்டாட்சி கோட்பாட்டை சீரழிக்கக்கூடிய முதல் நபராக இன்னைக்கு வந்து மோடி மாறிவிட்டார் என்பதுதான் வந்து நம்முடைய பிடிஆர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் அது இப்போ இன்னொரு சிக்கல் என்று நிதி மேலாண்மை என்ற பெயர்ல வந்து இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ற மாநில அரசுக்கும் சட்டமன்றத்துக்கும் உரிய அதிகாரம் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சொல்ற அதிகாரத்தை அவங்க வந்து பறிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு எடுத்துருக்குறாங்க இதுதான் வந்து இன்னைக்கு வந்து மாநிலங்கள் வந்து வந்து அவங்க உரிமைகளுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் நேற்றைய முன்தினம் வந்து கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் வந்து டெல்லியில் போய் போராட்டம் நடத்துகிறார் நேற்றைய தினம் வந்துன்னா கேரளாவோட முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து டெல்லியில் அவருடைய ஒட்டுமொத்த மந்திரிகளும் அந்த அமைச்சர்களும் போய் கலந்து கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நேற்றைய நாள் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்காக கேரள கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட் அரங்கம் நடத்திய மிக முக்கியமான போராட்டம் இந்த போராட்டத்தில் டெல்லி முதலமைச்சர் பஞ்சாப் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் சார்பாக நம்முடைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அது போன்ற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மாதரவு தெரிவிக்கின்றவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு இந்த போராட்டம் என்பது என்னன்னா நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்தை இந்தியா எனக்கு ஐடியா ஆஃப் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக தென் மாநிலங்கள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் இதை பிஜேபிக்கார பிரிவினையாக பார்க்குறேன் ஐயோ பிரிவினைன்றது உன் புத்தியா நான் கேட்கறேன் இந்த ஐடியா ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா மாநில கூட்டாட்சி இருக்கு இல்லையா மாநில கூட்டாட்சி என்பது நிதியிலும் கூட்டாட்சி இருக்கணும் நிதி பகிர்வும் தேவை இந்த கோட்பாட்டை வைத்து இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து இன்னைக்கு தென் மாநிலங்கள் போயிருக்குன்றதுதான் இன்னைக்கு எதார்த்தம் இல்ல இப்ப பாஜக தரப்புலையும் சரி பாஜக ஆதரவாளர் தரப்புலையும் சரி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா ஒன்றிய அரசு வந்து நிதி கொடுக்குது ஆனா இவங்க வந்து அதை சரியான முறையில் பயன்படுத்தல அதாவது பல இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க இது போன்ற திட்டங்களுக்கு வந்து தங்களுடைய அந்த நிதியை பயன்படுத்துறாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான இதுல பயன்படுத்துறது இல்லை அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசோட ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சு கொண்டே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அப்ப எப்படி இரு இரண்டு அரசுகளுக்கும் ஒரு சுமூகம் இது இருக்குன்னு சொல்றாங்க இல்ல நீங்க வந்து ஆன் கடந்த சில நாட்கள் முன்பு கூட நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு டேட்டா பேஸ் சொன்னாங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி கொடுத்திருக்கோம் தானே சொல்றாங்க அதாவது இவங்க சொல்லக்கூடிய புள்ளியோரங்கள்லாம் ஏமாற்றக்கூடிய புள்ளியோவரங்கள்லாம் தான் வந்து பிடிஆர் பயணிவேல்ராஜன் வந்து விரிவாக விளாவறையாக பேசியிருக்கிறார் அதே மாதிரி நேற்றைய முன்தினம் வந்து பார்த்தோன்னா நம்முடைய திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் அவர் விரிவாக ஆங்கில இந்து நாளிதழில் இந்த இவர்களுடைய தகவல்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து பொய்யாக இருக்கின்றது ஏன் மாநில அரசாங்கங்கள் வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து இருக்கட்டும் பாஜக அரசாங்கம் பாரபட்சமாக பார்க்க என்பதை ஆதாரப்பூர்வமாக பட்ஜெட் கணக்கில் பிரகாரம் நிதித்துறையினுடைய புள்ளிவரின் அடிப்படை வந்து விரிவாக விளக்கியிருக்கிறார்கள் இப்போ நமக்கு ஒன்று சிம்பிள் விஷயம் பார்த்தினா பதினாலாவது பதினஞ்சாவது நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிகர வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நாற்பத்தோரு சதவீதம் ஒதுக்குன்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சது ஆனால் இவர்கள் ஒதுக்கியது பார்த்தினா முப்பத்தி அஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் ஒதுக்க சொன்னது ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஒதுக்கியது முப்பத்தஞ்சு சதவீதம் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எதாவது வச்சு என்ன பண்ண முடியும் ரெண்டாவது இலவசம் என்பது என்னென்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாடு இல்லை கேரளா போன்ற மாநிலங்கள்னால் மனிதவள மேம்பாட்டு குறியீடுல முன்னோக்கி இருப்பதற்கு காரணம் வந்து அதை இலவசம் பண்ணக்கூடாது அடித்தட்டில் இருக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்துன்னா கல்வியில் சுகாதாரத்தில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது எனவே தான் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் வட மாந வட மாநிலங்களை விடனா ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள் ஆங்கிலம் பேசுவதில் முன்னேறிக்கிறார்கள் உலக சந்தையோடு போட்டி போடக்கூடிய வகையில் வந்து இங்க வந்து வளர்ந்துருக்கு அதுக்கு காரணம் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு சமூக நல அரசாங்க இருக்கிறது இப்போ நீங்க பாருங்க இவ்வளவு பேசுகிறாரு நீ பிஜேபி நீ ஆள செய்யக்கூடிய இந்தி பிரதேச மாநிலங்கள் உத்தரப்பிரதேசோ மத்திய பிரதேசம் அங்க இருக்கலாம் எங்க இருக்கிறாங்க இப்போ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர தென்னிந்தியாவில் நோக்கி வராங்க அங்கே கட்டுமானத் தொழிலாளர்கள் கூலி குழு வேலை கொடுத்து உங்கள் கவர்மெண்ட்டுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து வெளிமாநில தூரம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்தி மொழி பேசக்கூடிய புலம்பெயர் தொழில் வந்து குறைந்த கூலிக்கு இங்கே வேலை செய்கிறார்கள் நீங்க வந்து தென்னிந்தியாவில் தமிழகத்தில் கேரளாவில் பல பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாநில தொழிலாளர் வேலை செய்கிறாங்க அவங்க வீட்டு பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சூழ் உருவாயிருக்கிறது அப்போ உன்னுடைய மாநிலத்தில் கூடிய பெருவாயான உழைக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உத்தரவாதம் செய்ய முடியாத ஒரு அரசு தான் மோடி அரசாங்கம் என்பதை நம்ம தினசரி நம்ம கண்ணெதிர்க்க பார்த்து கொண்டிருக்கோம் நம்ம நகரத்துல அப்புறம் என்ன உன்னுடைய கணக்கு புள்ளி ஓர கணக்கில் ஏமாத்தலாம் பொய் சொல்லலாம் நான் கண்ணால பாக்குறேனே இங்க வந்து இப்ப ஓலா பைக் ஓட்டுறது யாரு ஒரு இந்திக்கார பைக் ஓட்டுறாரு அவருக்கு மெட்ராஸ் ரூட்டே தெரியாது அந்த மேப் போட்டுன்னா நான் பார்த்தா இந்தியில பேசுறாரு அப்படிலாம் தான் எங்க எங்க ஊர்ல வேலை கிடைக்கலங்க இங்க வந்து யாராவது ஒருத்தர் ஒரு ஆக்டிவா வண்டி வாங்கிட்டு அவர் ஓட்டி அல்ல ஒரு ரூபா நானூறு ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு இருக்காரு நீங்க எல்லா மெட்ரோ வேலையிலும் போய் பாருங்க இந்தி பேசக்கூடிய தொழில் வந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துல கல்வி கிடைக்கல தமிழகத்துல சார்ந்த கூடிய கூலி தொழிலாளி விட குறைவான கூலியை பெற்றுக்கொண்டு இங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அப்ப நீங்க வந்து பத்தாண்டு காலத்துல நின்று ஆட்சி நடத்த கிழிச்சுன்னு இப்போ அப்ப என்ன புள்ளி உரம் பேசுறாங்க இந்த மாநில நிதி பகிர்வு விஷயத்துல இப்போ கேரளா ஒன்றிணைது கர்நாடகம் போராட்டத்தை இறங்குது ஆனால் வந்து எல்லாத்துக்குமே போராட்டம் ஒரு தீர்வு கிடையாது ஏன்னா நம்ம ஆட்சி மாற்றம் தானே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பல பிரச்சனை இருக்குது இந்த போராட்டங்கள் வந்து இப்போ ஒரு சில மாநிலங்கள் ஒன்றிணைந்திருக்கு இது வந்து அப்படியே ஒற்றுமையை நோக்கி பயணிக்குமா இந்தியா கூட்டணி ஒன்றாக தேர்தலை சந்திக்குமா எப்படி பார்க்குறீங்க இல்ல அரசியல் கட்சிகள் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைந்தது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரசியல் கட்சிகள் மட்டும் ஒருங்கிணைந்த மட்டுமே மாற்றது மக்கள் அரசியல் மையப்படுத்தப்பட வேண்டும் இந்த போராட்டங்கள் எதை சொல்லுதுன்னா நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு வந்து என்ன நம்முடைய மக்களை ஒன்றிணைக்கிற தலைவர்களே இன்னும் அதான் இப்ப நம்ம நடத்தக்கூடிய நேற்று வந்து கேரள அரசாங்கம் நடத்தினாங்கல்ல டெல்லி நடத்தின போராட்டம் இந்த போராட்டத்தில் வந்து என்னன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் பிரதான கட்சியுடைய தலைவர்கள் பங்கேற்று பேசியிருக்கிறாங்க இந்த போராட்டத்தில் பேசக்கூடிய பேச்சு இருக்கு இல்லையா பார்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் பேச எப்படி போய் மோடி எப்படி வாயாலே வட சொல்றாரு உண்மை யதார்த்தம் என்ன எப்படி செய்தால் நம்முடைய மாநிலங்கள் வளமாக இருக்கு என்பதை நம்ம நடத்தக்கூடிய போராட்டத்தின் மூலயமாக சமூகத்தை அரசியல் மயப்படுத்துகிறோம் அதிகாரத்திற்கு முன்பாக அதிகாரத்தை நம்ம முதல் சொல்ல மக்கள் அரசியல் ஏன் இந்த பிரச்சனை இந்த காரணம் என்ன அரசாங்கம் சொல்வதற்கும் எதிர்கட்சிகள் சொல்வதற்கும் இல்லை இந்த பிரச்சனையுடைய தன்மை எப்படி பார்க்க வேண்டும் என்று எதிர்கட்சியில் பேசணும் என்ன வித்தியாசம் என்பதை மக்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் பார்ப்பதன் மூலமாக அவர்கள் பாஜக அரசாங்கத்துடைய கோர முகத்தை புரிந்து புரிந்து கொள்வார்கள் அதன் மூலியமாக நம்ம வந்து அரசியல் ரீதியாக அணி சேர்க்கை இல்லை அந்த அணி சேர்க்கை மக்கள் அங்கீகரிப்பார்கள் அது மூலியமாக தான் அந்த அந்த அலைன்ஸ்க்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா திடீர்னு தாவி போயிட்டார் அவர் தாவி போகணும்னு இப்போ மக்கள்லாம் ஜோக்கராக தான் பார்க்குறாங்க அவர் முன்னாடி தாவமோலாம் பெருசா எவ்வளவு வாட்டி தாவனம் வருது ஆனால் இந்த வாட்டி தாவனத்தை பாத்தோம்னா இந்தியா முழுக்க அசிங்கப்பட்டு போய் நிற்கிறார் ஏன் அவர் வந்து பச்சை சந்திரப்போயிட்டாரு கிட்டத்தட்ட பாத்தினா வந்து அவர் அவங்க ஊர் மாநிலத்தை சேர்ந்த கருப்புரி தாக்கல் இடஒதுக்கீடு குறித்து மிக முக்கியமான பரிந்துரைகள்லாம் எல்லாம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் அவர் வந்து பீகார் மாநிலத்தின் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி செத்துட்டார்

தலையில மண்ணெண்ண ஊத்தி போராடக்கூடிய அளவுக்கு தூண்டி விட்டு அத்வானிக்கும் பாரத ரத்னா விடுது இதுதான் பாஜகவோட லட்சணம் இப்ப எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா கொடுத்துறாங்க ஆனா எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரைகளை நீங்க அமுல்படுத்த மாட்டீங்க ஆனா அவருக்கு பாரத ரத்னா இதுதான் பிஜேபியோட லட்சம் சோ இந்த சூழல இந்தியா கூட்டணி என்பதுனா இந்தியா பிளாக் என்பதுனா பாஜக அரசாங்கத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களை என்பதுதான் நம்முடைய விருப்பம் எதிர்பார்ப்பு அதற்காக வேலை செய்வோம் எங்களுடைய கொள்கை என்னென்னா இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி நோக்கம்னா பிஜேபி வீழ்த்ததுனால ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தகுந்தபடி நாங்கள் தேர்தல் கூட்டணி அதிலே பல பேருக்கு என்ன ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு கூட்டணி ஆமா அதான் எங்க திட்டமே தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி ஏன்னா இங்க திமுக தலைமையிலான கூட்டணி தான் பிஜேபி தோற்கடிக்க முடியும் கேரளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சண்டை போடுவோம் யார் ஜெயிச்சாலும் பிஜேபி தோக்குது கரெக்டா அங்க முடிஞ்சது கர்நாடகாவுக்கு போவோம் கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைமையில எல்லாரும் சேர்ந்து போராடும் சில இது இடங்களில் உதாரணத்துக்கு இது முற்றிலும் எஸ் அதான் சாதகமா போகுதுன்னு இல்ல சாதகமா போகாது ஏன்னா இன்றைக்கு வந்து என்ன காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளுடைய அல இது இருக்கு இல்லையா இப்ப நாங்க சமீபத்தில் நடத்த பேரணி பொதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய கட்சிகளாக சொல்லப்படுது என்னன்னா ஒரு சில இடங்களில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் இடையாக இருந்தார் மோதல் போக்கத்தானே சொல்கிறாங்க இல்லை அது வந்து அவங்க அப்படிதான் நாங்கள் அது அதுதான் சொல்றேன் உங்கள் நீங்கள் மோதலாக பார்ப்பது தான் எங்களுடைய சாதகம் எங்கள் விஷயமே என்னன்னா சார் பேசிக் என்ன சார் அடிப்படையாக பிஜேபி தோக்கடிக்கிறாங்க கேரளாவில் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் தேர்தலை சந்திக்குதுங்க சந்தித்து நாங்கள் ஜெயிக்கிறாங்க அப்போ பிஜேபி தோக்குதுங்க சரி நாங்கள் கம்மியாகி காங்கிரஸ் ஜெயிக்குதுங்க அப்போ யாருங்க தோக்கலாம் அப்பயும் பிஜேபி தான் தோக்குது இங்கே திமுக தலைமையிலான அணி ஜெயிச்சதுன்னா அது பிஜேபி தோக்குறது காங்கிரஸ் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான அணி ஜெயிக்கிறது நாங்கள் கூட இருந்து வேலை செய்வோம் எங்கே எந்த கட்சி பிரதானமாக இருக்கிறதோ அந்த கட்சியோடு இணைந்து பிஜேபி எதிர்ப்பதோ எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது எங்கே அதாவது ஒரு திருடா வீட்டில் வீட்டில் இருக்கிற வந்து துடப்பத்தை வச்சு அடிச்சு திருட வேண்டுவோம் ஒருத்தன் வீட்டில் கத்தி இருந்தா கத்திய வச்சு வெட்டி ஆட்டுவான் இல்ல கும்பல் பெருசாக இருந்தனா கூடி நின்னு கல்லால் அடிச்சு வெறட்டுவாங்க தான் முக்கியமாக கண்டு நீங்க தொடப்பு கட்டையில அடிச்சு வெட்ட போறீங்களா கல்லால் அடிச்சு வெட்ட போறீங்களா கட்டையால் அடிச்சு வெட்ட போறீங்களா என்பதில் விஷயம் விரட்டுறது யார திருடன அந்ததுல எல்லாம் ஒரே இதுல இருக்கும் ஆனால் வந்து அதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது அந்த இன்னைக்கு பாருங்க நம்ம நாடாளுமன்றம் வச்சு உரிச்சு எடுத்திருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கெல்லாம் உனக்கு வக்கீல் இல்லையான்னு கேட்டு நம்ம எம்பிஸ் கேட்டிருக்காங்க நீ வந்து இவ்வளவு மழை வெள்ளத்துக்கு வந்து ராஜ்நாத் சிங் வந்து பார்த்து நிர்மலா சீதாராமன் வந்து பாத்தீங்க எல்லாம் ஒத்த பைசா உனக்கு தமிழ்நாடு கொடுக்கறதுக்கு ஏண்டா தைரியம் இல்லை வக்கீல் சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதே வார்த்தையை பயன்படுத்தி பேசிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு அவங்க கிட்ட அப்போ உரிச்சு தொங்க தோலை உரிச்சு உப்பு கண்ணை போட்டவளதான் இன்னைக்கு வந்து பிஜேபி செய்து வச்சிருக்காங்க அவங்க பக்காவை எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க பாஜக கட்சியோட நெற் பிரச்சனை என்னன்னா பாஜகவினுடைய ஆதரவாளர்களே அவங்க வந்து பாஜக பண்ணுவதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன சொல்றான்னா பிஜேபி வந்து எல்லா துறையிலும் தோல்வி சந்திடுச்சு தேர்தலுக்காக மத உணர்வை அரசியல் படுத்துகிறாங்க அது மட்டும்தான் அதே இப்போ ராமரை நம்பி அவங்க ராமா உங்க நான் கோயில் கட்டும் என்னை காப்பாற்றியார் தேர்தல்னு சொல்லிட்டு ராமரை அரசியல் பேச பார்க்குறாங்க ஆனால் அவர் ராமரை வந்து அவங்க காப்பாற்றவே மாட்டார் என்ன நீ ராமரை இன்னைக்கு தான் கையில் எடுத்துக்கிற இந்திய நாட்டு மக்கள் ராமர் ஆண்டாண்டு காலமா வழிபட்டு இருக்கான் தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியா வரைக்கும் இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ராமர் பக்தியை நீ தேர்தலுக்காக அரசியலுக்காக பயன்படுத்தினா ராமர் காப்பாற்றுவார் ராமர் பக்தர்கள் காப்பாற்றுவார் பிஜேபி தோற்கடிக்கப்படும் நன்றி தொடர்